வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு ஹரிஷ் வாய்ஸ் ஷோ. இன்றைக்கி நம்ம வீடியோ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, பிளாக் க்ளோவர் சீசன் 3 எபிசோட் 123, நெரோ ரெமினிசன்ஸ் பார்ட் 1. ஸோ இந்த எபிசோடு பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்லராக தான் இருக்கும். அதாவது இது முன்னாடி நடந்த எல்லா எபிசோடையுமே ஒரு ரீகேப் மாதிரி தான் இந்த ஒரு ரெண்டு பார்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் பார்க்குறனா பார்க்கலன்னு ஸ்கிப் பண்ணிகிட்டே போகலாம், இருந்தாலுமே பாருங்கள். ஸோ வளவன பேசாமல் வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பிளாக் புல்ஸ் தான் அப்படியே காலம் மாதிரி மாதிரி வேகமாக போயிட்டுருக்காங்க. ஸோ நெரோ பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே கொண்டுக்கிட்டு, நான் இப்போ ஒரு பிளாக் புல்ஸில் சேர்ந்தவளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வானத்தையும் பார்த்துட்டுருக்கிறாங்க. இளவரசை, நீ இல்லாத காலத்தில் என்ன நடந்துருச்சு, 500 வருஷம் முன்னாடி நான் உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக்கட்டை அப்படியே கொண்டுட்டு போகிறாங்க. ஸோ ஒரு கோட்டையில், அதாவது கிளவர் கிங்டமில், நீ தான் செக்ரேவாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் விசிட்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒரு ரிசர்ச்சில் இருக்கிறேன், ஸோ அதனால் நான் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது, உன்னோட மேஜிக் மட்டும் என்னன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறேன் நீ, உன்னோட ஒரு சீலிங் மேஜிக்காக உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக அப்படின்னு இருக்கிறாங்க. நான் நினச்ச மாதிரி இவர் ஒரு குட்டி பையன் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுகிறீங்க நீங்கள், மேஜிக் டூல்ஸ் வச்சு நீங்கள் எதை பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், மேஜிக் அட்ரிபியூட்டு, மேஜிக்கே இல்லாதவனு கூட இது இந்த ஒரு ஐட்டம் வந்து மேஜிக் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன பைத்தியகரத்தனமான கனவு அப்படிங்கிறாங்க. பைத்தியகரத்தனம் தான், இருந்தாலுமே மக்களுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ இவரோட ஐடியாவை மக்கள் தான் ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்னு பார்த்தா, இவரோட வீட்டில் இருக்கிற மக்கள் முதற்கொண்டு, அதாவது இவங்க சொந்தக்காரங்க, இவங்க குடும்பத்தினரே பார்த்தீங்கன்னா இவரை வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவனை பாரு எந்த மாதிரியெல்லாம் கனவு வச்சிருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலுமே இவர் ரொம்பவே ஒரு நேர்மையானவர், ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை வந்து நினச்சிருக்கிறாங்க. இருந்தாலுமே மனுஷங்களை விட ரொம்பவே அதிக சக்தி வாய்ந்தவங்க எல்ஸு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எல்ஸ் கூட்டத்தோட ஒரு ஃப்ளாஷ்பேக்கடை கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிக்ட்டு ஒரு 4 கிலோவர் கிரிமோர் வாங்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே ரொம்ப சூப்பரானவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா செக்ரேவ் தன்னோட கிளவர் புக்கு எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. 3 கிளவர் இருக்கிற புக்கு வந்து ஒரு நல்லதுக்கு, அது மட்டும் இல்லாமல் 4 கிளவர் அது வந்து ஒரு லக்கு கொடுக்கும், 5 கிளவர் வந்து உள்ளே ஒரு டீமன் இருக்கும். ஸோ அவங்க சொன்ன மாதிரி அன்றைக்கி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. மனுஷங்க எல்லாருமே அனிமல்ஸு கூட அவங்க போட்டிக்காக கொடுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரி பேசிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு புயலாட்டம் வருது. அந்த புயலை பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு மாட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக லிக்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வாட் மேஜிக் பயன்படுத்தி அந்த இடத்துல ஆரிஜின் ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அதே சமயத்தில் லைட் மேஜிக்னு சொல்லிட்டு அங்கே இன்னொருத்தர் வந்து அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை லிக்ட்டை வந்து கையில் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு எதுவுமே ஆகலை அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு எதுவுமே ஆகலை அப்படிங்கிறாங்க. தங்கச்சி காப்பாற்றுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்ட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா தன்னோட கிரிமோரையும் அவரோட கிரிமோரையும் ஒன்றா பார்த்துட்டு, ஸோ ரெண்டு பேரோட கிரிமோர் பார்த்திங்கன்னா 4 கிளவர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா செஞ்சுட்டாங்க. அதை வந்து செக்கரையை பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஸோ ரெண்டு 4 கிளவர் கிரிமோர் இருக்கிற லீடர்ஸு, அதாவது மனுஷங்களுக்கான லீடரு எல்ஸுக்கான லீடர், ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்ந்துட்டாங்க. மனுஷங்களான நாங்கள் அப்புறம் எல்ஸான நீங்கள் ரெண்டு பேருமே ஒன்றா சேர்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இது. மனுஷங்களோட அறிவுத்திறனும் உங்களோட பவர் ஒன்றா சேர்ந்தால் அழிக்க முடியாத ஒரு ஒருவனத்தை நம்ம கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ ஒரு மேஜிக் ஐட்டம் கண்டுபிடிச்சிட்டுருக்கிறேன், மேஜிக்கே இல்லாதவனு கூட நம்ம அந்த மேஜிக் கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெத்தியாவுக்கும் லிக்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா காதல் ஏற்படுது. என்னது உங்களுக்கு குழந்தை பிறக்க போதா அப்படின்ட்டு இருக்கிறாங்க. வார்ட்லேயே ரொம்பவே நல்லா இருக்குது, தெத்தியா லிக்ட்டு உங்களுக்கு வாழ்த்துக்கடுறா அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பேட்டரி வந்துட்டாங்க. என்னாச்சு ரொம்பவே கவலை இருக்கிற, நீ என்ன குட்டி பண்ணுது, உனக்கு அதுக்கெல்லாம் ஆசைப்படாது அப்படிங்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு குட்டி பண்ணலை, ஃபஸ்ட்டு என்ன அந்த மாதிரி இப்போ நடத்துறது நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரி வந்து சண்டை போட்டுருக்காங்க. லுமியர், நான் வந்து சீக்கிரமே உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நீ நானும் எப்படி அண்ணன் தம்பி அதாவது ஆயிரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், கன்ஃபார்மாக நம்ம அண்ணன் தம்பியாட்ட ஆயிடுவோம். அது மட்டும் இல்லாமல் நீ என் குடும்பத்தில் ஒன்றா செய்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், நீ நானும் ஒன்றா செய்கிறது விதின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. என் மனுஷன், நான் கல்யாணத்துக்கு லேட்டாக தான் வருவேன், ஏன்னா அப்போ வந்து உன் முக்கியமான வேலையை என்னை கூப்பிட்டாரு. ஸோ அதனால நான் அவரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நீ இதை தைரியமாக போய் உன் கல்யாணத்தை பண்ணிக்க நாங்கள் வந்துடுவேன் கன்ஃபார்மாக அப்படிங்கிறாங்க. ஸோ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவனோட மேனிப்புலேஷன் தான், அங்கே இருக்கிற எல்லாருமே அவனோட பிளானிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு செக்கரை வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்பா நான் சீக்கிரமாக அங்கே செரிமணிக்கு போகணும், நீங்கள் இங்கே இருக்கிறீங்களா அப்படின்ட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கங்க்ராச்சுலேஷன், எல்லாருமே நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மணமக்கள் வாழ்த்திட்டு இருக்கிறாங்க. ஸோ எனக்கு ஒரு நாள் நல்ல கணவன் கிடைப்பான்னு நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபானாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் மனுஷங்களும் ஒன்றா மனுஷங்களும் எல்ஸும் ஒன்றா சேர்ந்தாங்க. நீங்கள் எங்கே பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பேசிகிட்டே இருக்கும் கட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமன் பேசுது. இங்கே என்ன நடக்குது எனக்கு எதுவுமே புரியல அப்படின்ட்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறீங்க இளவரசே அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு மினிஸ்டர்ட்ட வரப்பல, இல்லை இவர் மினிஸ்டரே இல்லை, இவர் இவருக்குள்ளே ஒரு டீமனாட்டு இருக்குது, அது என்னது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. நீ யாரா நீ அப்படின்னு கேட்கும்போது, எது நான் யாரா, ஏன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணால் கூப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமன் வந்து பேசிகிட்டு இருக்குது. அட ஒரு டீமனா, இன்னொரு உலகத்தில் இருக்கிற டீமன், எங்கள் அப்பாவை என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது, அது எனக்கு எப்படி தெரியும், நான் வந்து உங்களை அழிக்கத்தான் பிறந்திருக்கிறேன், முதல்ல இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் கிளம்பிச்சு. யாராவது இங்கே இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கத்துறாங்க. பிரின்ஸ், நீங்கள் இங்கே என்ன பண்ணியிருக்கிறீங்க, என்ன போகணும், நான் இன்னும் வேகமாக போகணும், லிக்ட்டு தித்தியா எல்லாருமே சாக போகிறாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பாதி பேர் செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. மனுஷங்க எல்லாருமே நம்மளை கொண்டுகிட்டு இருக்கிறாங்க, எல்லாருமே இந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது என் மேஜிக் எதுவுமே யூஸ் பண்ண முடியலையே, நம்மளோட மேஜிக் எல்லாமே சீல் பண்ணிட்டாங்க. அப்போ சரி, இதான் நம்மளோட முடிவாக நம்ம எல்லாருமே சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒவ்வொருத்தருமே லைட் மேஜிக்னால எல்லாம்
கொண்டுட்டு இருக்காங்க. இது லைட் மேஜிக் தானே அப்படின்னா அவனால தான் எல்லாருக்கும் உங்களுக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம், உங்களுக்கு எவ்வளவு தைரியம் எல்சன் எங்களை கொள்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்ட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த லைட் மேஜிக் அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ பேட்ரி பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டை எந்திரிக்கிறாங்க. அங்கே அந்த இடத்துல லிக்ட் தித்தியா தூக்கிட்டு நிற்கிறாங்க. லிக்ட் உனக்கு என்னாச்சு அப்படின்ட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேர் பறந்து வந்துருக்காங்க பார்த்தீங்களா. அட நம்மளோட மேஜிக் ஐட்டம் அங்கே இருக்குது, அது அந்த மேஜிக் ஸ்டோன்ஸ் மூலமாக அது ஒர்க் பண்ணக்கூடியது, அது என்ன இங்கே இருக்குது அப்படின்னு பிரச்சனையாச்சு அப்படின்ட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ லிக்ட் தித்தியாவை கையில் வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாரு. ஸோ அவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டீமன் இருக்குது. டீ லிக்ட் உனக்கு என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லுமியர் வந்து கேட்டுகிட்டே இருக்கும்போது என்னது அவரோட கிரிமோர் ஒரு ஃபைவ் கிளவர் கிரிமோர் மாறிட்டு இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரியும் நீ அதை பண்ணியிருக்க மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு லிக்ட் வந்து பேசுகிறாங்க. ஸோ நினச்ச ஒரு வாழ்க்கை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னடா பேசிகிட்டு இருக்கிற நீயே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிக்ட லுமியர் வந்து கேட்டுகிட்டே இருக்கும்போது இல்லை எனக்கு ஒரு நெகட்டிவ் மனம் எனக்குள்ளே ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது, அதனால் அந்த டீமன் எப்போ வேணாலும் எனக்குள்ளே வரலாம், ஸோ அதனால் என் மேஜிக் பயன்படுத்தி நான் அந்த மாதிரி மாறத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறாங்க. வேணாம் லிக்ட் அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாத அப்படின்னு இருக்கிறாங்க. ஏன்னா மனுஷர் எனக்கு இதுதான் என்னோடய கடைசி ஆசை, ஸோ நீ என்னை கொன்று அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருக்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான டீமனாக அப்படி மாறுறாப்புல, டீமனாக அப்படியே ஃபுல்லாக அப்படி மாற ஆரம்பிக்கிறாப்புல. லுமியர் தயவு செஞ்சு என்னை கொன்று அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டீமன் வந்து பேசிகிட்டே இருக்குது. டெவில் வந்து நம்ம அந்த லிக்டை வந்து மேனிப்புலேட் பண்ணிருச்சு, அதனால தான் ஒரு ஃபோர் கிளவர் கிரிமோரி எந்த அளவுக்கு ஒரு கோபம் படுறானோ அது வந்து ஒரு ஃபைவ் கிளவர் கிரிமோரோ மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை கொண்டு வராங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஒரு வித்தியாசமான உருவது, எல்லாருமே ஓடுங்கடா ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே ஓடிட்டுருக்காங்க. ஸோ அந்த இதை உலகத்தோட முடிவாக நம்ம எல்லாருமே சாக போகிறோமா அப்படின்ட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒருத்தர் வராப்பில. ஸோ என்ன விஷயம் நினச்சிருக்கிறேன், எதுக்கு இவ்வளோ மேஜிக் பவரோட பிறந்திருக்கிறேன்னு. ஸோ எனக்கு அது இப்போ புரிஞ்சிருச்சு, டே லிக்ட் உன்னை நான் குலகரனாக்கு விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே லூமியர் சண்டை போட தயாராகிட்டாங்க. ஸோ நாங்கள் எங்களோட மேஜிக் அந்த ஐட்டமை திருடி எல்ஸோட பவர் எல்லாமே இவங்க எடுத்துக்கிட்டாங்களா, ஐயோ லேடி தித்தியா இங்கே இப்படி இருக்கிறீங்க என்னால் என்ன பண்ண முடியாதனால எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிக்கரை அழுதுகிட்டே இருக்கிறாங்க. பிரின்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம ஒரு ஈக்குவாலிட்டிக்காக வச்சுக்கிற மேஜிக்கு, ஸோ இதை நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சிக்கரை எங்கே தூக்கிட்டு வந்துருக்காங்க. அதே சமயத்தில் அந்த டீமனு பார்த்தீங்கன்னா ஒரு லேசர் பீமாக பயன்படுத்துது. ஸோ அந்த மேஜிக்கை பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் ஐட்டம் வந்து உறிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. யார் எனக்கு தெரிஞ்சு போச்சு இவ்வளோ பெரிய மேஜிக் இது உரியறதுக்கு கன்ஃபார்மாக பாசிபிளே இல்லை அப்படின்ட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த லேசர் பீம் டக்குன்னு ஸ்டாப் ஆயிடுச்சு. லூமியர் என்னை கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டீமன் பேசிகிட்டு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இன்னும் லிக்ட் இருக்காங்க. லிக் நீ இன்னும் அதுக்குள்ளே இருக்கிறியடா, சரி அப்போ நான் உன்னை தடுத்து நிறுத்துவோம் பாரு அப்படின்னு சொல்லி இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவரோட கிரிமோரில் இருக்கிற பேஜ் எல்லாமே கிழிஞ்சு போய் ஸோ அங்கே வானத்துலேருந்து ஒரு பெரிய லைட்டு ஸ்வாடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமனை அப்படியே நெஞ்சிலே குத்துது. ஸோ அந்த டீமனும் பார்த்தீங்கன்னா அப்படியே துண்டு துண்டாக அப்படியே கீழே விழுந்து அப்படியே மண்ணோட மண்ணை அப்படியே மக்கி போகுது. இந்த இதாக பார்த்தீங்கன்னா அந்த டீமனோட மண்டை அப்படியே அந்த ஹாஜி வில்லேஜ்லேயே தான் இருக்குது. எப்படியும் அவனை தடுத்து நிறுத்திட்டாங்க, இருந்தாலுமே எனக்கு ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் ஷோ கிடச்சிது. ஃபஸ்ட் நான் அவனை கிரிமோர் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஓடுற வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் வந்துட்டே இருக்கும்போது நான் அவனை லிக்டோட கிரிமோர் எடுக்க விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மேஜிக் ஸ்டோன்ஸ் நீ தான் கையில் வச்சிருக்கிறியா அப்படின்ட்டு இருக்கும்போது நீ இங்கே இருக்கிற இங்கே நடந்ததுக்கு எல்லா பார்த்தது நீ ஒரே ஒரு மனுஷி தான், ஸோ நீ என்ன பண்ண முடியும் என்ன என்னாலும் அந்த குட்டியை மேஜிக் வச்சுக்கிட்டு உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. டீமனு பார்த்தீங்கன்னா என் கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஜிக் லவரை கிட்ட வந்தோடனே ஸோ என்னோட பிளானும் எக்ஸிக்யூட் ஆகும், நீங்கள் இல்லாத காலகட்டத்தில் நான் வந்து என் உடம்பு அடைஞ்சிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை செக்ரே நீ எப்படியோ அந்த டீமன் எப்படியோ சீல் பண்ணிட்டியா ரொம்பவே நல்லது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. நான் அந்த டீமன் சீல் பண்ணிட்டேன் இருந்தாலுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் அப்படியே மயக்க மட்டும் கீழே விழுகிற மாதிரி இருக்கிறாங்க. ஐயோ உங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இதுதான் என்னோட முடிவு, நான் லிக்ட்டுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரி நான் அந்த உலகத்தை காப்பாற்றிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது ஸோ செக்ரே பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த மேஜிக் ஸ்டோனை பயன்படுத்தி நானும் உங்களை சீல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. வேணாம் அப்படி சீல் பண்ணினா உன்னோட வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு நீங்கள் உயிரோடு இருக்கணும், அந்த டெவிலோட சீல் ப்ரோக் ஆச்சுன்னா மறுபடியும் எங்கள் காப்பாற்றுக்கு நீங்கள் தான் வந்தாகணும். செக்ரே தன்னோட உயிரையுமே தியாகம் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க பறவையாக மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு விசாரிக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மாற்றிட்டாங்க சிலையவே. ஸோ ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, நான் திடீர்னு ஒரு கண் முழித்தேன், அப்போ நான் கண் முழித்து பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப நல்லா ஸ்டாச்சுவாக இருந்திருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் ஒரு பறவையை மாறிட்டேன், அது டெவில எதிர்த்து நிற்கிறக்கான சக்தி யாருக்கு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஹாஜி வில்லேஜில் ஒரு ரெண்டு குழந்தைங்க ஆனதே இருக்குது சர்ச்சுக்கு முன்னாடி. ஒருத்தருக்கு அமைதியாக இருக்கிற இன்னொருத்தர் துருத்துருன்னு இருக்கானே, நீங்கள் ரெண்டு பேரும் பிரதர்ஸாக இருக்கான்னு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்களோட பேர் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குழந்தைய பார்க்குறாப்புல யூனோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சரி அடுத்து உன்னோட பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வைக்கும்போதே மூஞ்சிலே ஒரு குத்து விடுறாப்புல அந்த குழந்தை. ஸோ அந்த குழந்தையோட பேர் தான் ஆஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகாமல் அந்த குழந்தையோட டிஷர்ட்டை பார்க்குறாங்க. ஸோ ஆஸ்தா அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே இந்த சர்ச்சோட குழந்தைங்க, இன்னிலிருந்து இதுதான் உங்களோட புது வீடு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஆஸ்தா யூனோ அப்படிங்கிறாப்புல அதோட இந்த எபிசோடு முடிக்கப்படுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். உங்களோட புது எபிசோட சந்திக்கிறேன். அண்ட் அல் தேன்ஸ் பாய் ஃப்ரம் ஹரீஷ் வாய்ஸ்.